மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று பொதுவாக ஒரு நடுத்தர வயது கடந்த பெண்கள், ஒரு 40 வயது பெண்கள் பலரும் எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை, சில பெண்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக வரும். அதாவது மாதவிலக்கு நிற்கிற சமயத்தில் உதிரப்போக்கு அதிகமாக வரும். இது வந்து ஏயூபின்னு சொல்லுவாங்க, அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங். அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு சில பெண்களுக்கு வந்து 10 நாள் 15 நாள் போகும், கட்டி கட்டியாக போகும். இது வந்து பலவிதமான பிரச்சனைகள்னால் வரும். ஒன்று, கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், கட்டிகள் இருக்கலாம், கர்ப்பப்பையில் சில நேரங்களில் ஓவரீஸில் கட்டி இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் மாதவிலக்கு நிற்க போகிற ஸ்டேஜில் ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள்னாலும் வரலாம். பல நேரங்களில் இதுக்காக பல விதமான ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. இதில் முடிவு சரியாக வராதவர்களுக்கு பொதுவாக கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஹிஸ்டரக்டமி, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது. இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது பல காரணங்களுக்காக பண்ணலாம். ஒன்று, இந்த மாதிரி மென்சஸ் ப்ராப்ளத்தினால வரலாம். சில பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நிறைய கட்டிகள் இருக்கலாம். சில பெண்களுக்கு கர்ப்பவாயில் கேன்சர் வருவதற்கான அறிகுறி ஏற்பட்டு அதனால் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். சிலருக்கு கேன்சர் வியாதி கர்ப்பப்பையிலையோ கர்ப்பவாயிலையோ ஏற்படுறதுனாலையும் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஸோ என்ன காரணத்தினால இந்த பிரச்சனைகள் வருகிறது என்பதை முறையாக சில காரணங்களை கொண்டு நம்ம இவங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இதில் குறிப்பாக பெண்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், டாக்டர் யூட்ரஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இதில் என்ன அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா, இதனால் என்னோடய பெண்மை குறை வருமா, என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், இதில் என்ன மேஜர் குறைகள் வரும், இது எடுப்பது சரியா அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்குது. பொதுவாக கர்ப்பப்பையை மட்டும் எடுப்பது, அதாவது நம்ம கர்ப்பப்பை சினைப்பை ரெண்டும் இருக்குது, சினைப்பை எடுக்காமல் கர்ப்பப்பையை மட்டும் எடுக்கிற சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த கர்ப்பப்பையை மட்டும் எடுக்கிற ஹிஸ்டரக்டமின்னு சொல்லுவோம். பல நேரங்களில் ஹிஸ்டரக்டமி வித் ரெண்டு டியூப் ஓவரீஸும் எடுப்பாங்க, அது வந்து டோட்டல் ஹிஸ்டரக்டமின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அடுத்த கட்டமாக சில நேரங்களில் கேன்சருக்கான அறிகுறி இருந்தால் அதில் உள்ள லிம்ஃப் நோட்ஸ்லாம் எடுத்து எக்ஸ்டெண்டட் பேன் ஹிஸ்டரக்டமின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா உறுப்புகளும் அதை சுற்றி உள்ள அந்த லிம்ஃப் நோட்ஸும் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விதமான ஹிஸ்டரக்டமி யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. லேப்ரோஸ்கோப்பில் தான் இப்போலாம் நிறைய பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்ன பின் விளைவுகள் வரும் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு சந்தேகம். இதில் குறிப்பாக பெண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம், இது அவங்க சில நேரம் கேட்கறதுக்கு தயக்கப்படுவாங்க, சிலர் பயப்படுவாங்க, சிலருக்கு இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் தெரியாமல் இருக்கும், இதனால் மன உளைச்சல் வரும். குறிப்பாக அவங்களுடைய தாம்பத்திய உறவு, பல பெண்களும் இதை பற்றி ஒரு தெளிவான கருத்துக்களை டாக்டர்கிட்ட கேட்குறதில்ல. அதில் ஏற்படுற பல சந்தேகங்கள்னால பிரச்சனைகள்னால பலருடைய தாம்பத்திய வாழ்க்கை இந்த ஹிஸ்டரக்டமி யூட்ரஸ் ரிமூவ் பண்ண பிறகு ஏற்படுகிறது என்பது பலவித ஆய்வுகளும் உறுதி செய்திருக்க விஷயம். பொதுவாக ஒரு பெண்ணுக்கு பாலியல் உறவுக்கு முக்கியமான தேவைங்கிறது சினைப்பை. இந்த சினைப்பில் தான் அந்த பெண்ணுக்கான ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன் சுரப்பு தான் நம்ம அந்த வெஜைனால் லூப்ரிகேஷன்ஸ் வரும், செக்ஷுவல் ஃபீல் கரெக்டாக வரும், இது ஒரு ஃபெமினிட்டி கொடுக்கும். இது முக்கியமான ஒன்று. ஆனால் பல நேரங்களில் இது மட்டும் சில பெண்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. ஸோ ஒரு கர்ப்பப்பையை எடுப்பதனால உறவு முறைகளில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம், குறிப்பாக பெண்களுக்கு தாம்பத்திய உறவு கொள்வதில் கர்ப்பப்பை எடுத்த பிறகு ஏற்படுற முக்கியமான ஒரு சில பிரச்சனைகள்னால், இவங்களுக்குள்ள முதல் விஷயம் வந்து தாம்பத்திய உறவு இருக்கிறதுல ஒரு பயம் வந்துடும். கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க, உள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ற பயத்தினால உறவு கொள்ளாமல் இருக்கிற பெண்களின் எண்ணிக்கை மிக அதிகம். ஸோ இந்த பயமே அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு குறைக்கிறது, அந்த செக்ஷுவல் ஃபீலே குறைக்கிறது. இன்னும் பல ஆய்வுகள் சொன்ன விஷயம், கிட்டத்தட்ட 9 முதல் 10% பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுத்த பிறகு அவர்களுக்கு இந்த பாலியல் உணர்வுகளை பற்றி ஒரு பயம், ஒரு தயக்கம், அதனால் உணர்வு முறைகளில் குறைபாடுகள் ஏற்பட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது. 9% தம்பதியினருக்கு ரியலாகவே இதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒரு பெரிய ஸ்டடி பண்ணியிருந்தாங்க பென்சில்வேனியாவில். அந்த ஸ்டடியில் 46% பெண்களுக்கு தாம்பத்தியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதாவது என்ன மாதிரியாக பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு வந்து உச்சக்கட்டம் அடைகிறதுல பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. 52% பெண்களுக்கு உச்சக்கட்டம் அடைவதில் பிரச்சனைகள், அதோட கணவருடைய உணர்வு பூர்வமான விஷயங்கள எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஸோ என்னென்னலாம் உறவு பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த கர்ப்பப்பை எடுக்கும் பொழுது
அந்த வெஜைனால் சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், வெஜைனால் தைக்கிறோம். இந்த மாதிரி அந்த வெஜைனல் அந்த லேயர்ஸை எடுக்கும்பொழுது சில நேரம் அந்த கஃப் வெஜைனல் கஃபை எடுக்கும்போது அந்த டெப்த்து வெஜைனாவோட டெப்த்து குறைவாகிறது. இந்த வெஜைனாவோட டெப்த்து குறைவாக இருக்கனால பல நேரங்களில் அவங்களுடைய போதிய அளவு திருப்தி உறவு முறைகளில் ஏற்படுறதில்லைன்றது ஒரு ஆய்வு சொல்கிறது. இன்னொரு ஆய்வு என்னென்னா, பெண்களுக்கு பொதுவாக தாம்பத்திய உறவு இருக்கும்போது உச்சக்கட்டம் வருவது ரெண்டு காரணங்களால் வரலாம். ஒன்று, அந்த கிளைட்டோரஸ் ஸ்டிமுலேஷனால் ஜி ஸ்பாட் தூண்டப்பட்டு அதனால் அவர்களுடைய ஆர்கசம் ஏற்படலாம். சில பெண்களுக்கு அந்த பெனிட்ரேட்டட் டீப்பாக இன்டர்கோர்ஸ் பண்ணும்பொழுது அந்த கர்ப்பவாய் அந்த சர்விக்ஸ் தூண்டப்படுவதனால உச்சக்கட்டம் அடைந்து அது ஒரு செக்ஷுவல் ப்ளஷர்ஸ் உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம ஒரு ஆர்கசம் உச்சக்கட்டம் அடைவது பெண்ணுடைய வெஜைனாவோட கீழ்ப்பகுதி சுருங்கி விடுவதனால ஏற்படுகிறது. இந்த கட்டத்தில் கர்ப்பப்பையும் சுருங்கி விடுகிறதுன்றது பல ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். ஸோ உச்சக்கட்டம் அடையும் போது கர்ப்பப்பையும் சுருங்குகிறது, வெஜைனாவும் சுருங்கி விடுகிறது. இந்த ஆழ்ந்த டீப் பெனிட்ரேட்டட் இன்டர்கோர்ஸில் அந்த கர்ப்பவாய் சர்விக்ஸ் தூண்டப்படும் பொழுது இந்த கர்ப்பப்பை சுருங்கி விரிகிற உணர்வுகள் கொடுப்பது ஒரு உச்சக்கட்டம் பெண்களுக்கு இந்த டீப் பெனிட்ரேட்டட் இன்டர்கோர்ஸில் ஏற்படுவது ரொம்ப ஒரு அருமையான உணர்வுகளை கொடுக்குதுன்னு பல ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உச்சக்கட்டம் அடைவதற்கு இந்த இரண்டு வகையான தூண்டுதலும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கசஸை கொடுக்குது. ஸோ அதனால் பல பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை எடுத்த உடனே அந்த கர்ப்பவாய் எடுக்கும்போது இந்த டீப் பெனிட்ரேட்டட் இன்டர்கோர்ஸில் ஏற்படுற உச்சக்கட்ட அளவு குறைவாகி அதனால் ஒரு குறைபாடுகள் ஏற்படுகிறது, அந்த ப்ளஷர் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு 26-28% பெண்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. சில பெண்கள் இந்த மாதிரி நாங்கள் இருக்கும்பொழுது ஈவன் இந்த கிளைட்டோரல் ஸ்டிமுலேஷன் ஆர்கசம் கூட இந்த ஆர்கசத்துக்கு ஈக்குவலண்ட்டாக எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு ஒரு கவலைக்குரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ கர்ப்பப்பை எடுத்த பெண்களுக்கு அந்த வெஜைனாவோட லென்த் குறைவாகிறதுனால ஷாலோவாக ஏற்பட்டு செக்ஸ் பண்ணுறதில் குறைபாடுகள் வரலாம், உச்சக்கட்டம் அடைவதில் குறைபாடுகள் வரலாம். பல நேரங்களில் இதை பற்றி ஒரு பயம் இருக்கும், நம்ம உள்ளே பண்ணும்போது எதாவது தையெல்லாம் விட்டுருமா, நிறைய பெண்கள் கேட்குற விஷயம் அதுதான். ஸோ அந்த பயத்தினால அந்த உணர்வு முறைகளில் குறை ஏற்படலாம். சினைப்பையை எடுத்ததுனால பல பெண்களுக்கு அந்த ஹார்மோன் குறைபாடுகள்னால அந்த வெஜைனல் லூப்ரிகேஷன் சரியாக இல்லாதனால நல்ல ஒரு செக்ஸ் பண்ணுவதில் குறைபாடுகள் ஏற்படலாம். இதற்கும் அடுத்த கட்டமாக பல பெண்களுக்கு இந்த கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளுக்காக கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்தால் அந்த ரேடியேஷன் கீமோதெரப்பி இதற்றினால் ஏற்படுற ஃபைப்ரோசிஸ் சொல்வாங்க, ஸ்கார் டிஷ்யூஸ், இது வந்து இவர்களுடைய உணர்வு பூர்வமான உச்சக்கட்டத்தை அடைவதற்கு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இதை பற்றி இவங்களுக்கு சரியான முறையில் கர்ப்பப்பையை எடுப்பதற்கு முன்பு ஒரு விளக்கம் யாரும் சொல்கிறதில்ல. பல நேரங்களில் இவங்க கேட்குறதில்ல, பல நேரம் பிஸியாக இருக்க கைனகாலஜிஸ்ட் இதை பற்றி அவங்ககிட்ட தெளிவாக கேட்கறதில்ல. ஸோ கண்டிப்பாக இந்த வகையில் தெளிவாக இதை பற்றி தெரிஞ்சு இதனால் வர பின் விளைவுகளை முன் குறித்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லும் பொழுது அப்போ அவங்க அதுக்கான மனநளவில் தயாராகிறாங்க, உடல் ரீதியாக எப்படி அவங்கள மாற்றுவது என்பதையும் அவங்க புரிந்து தெரிந்து அதன் பின் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அதிருப்திகள் குறைவாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி தெரியாமல் இதை பற்றி ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு தயக்கத்தோடு அறுவை சிகிச்சை செய்கிறவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன் இதை பற்றி தெளிவான அவங்கக்கிட்ட இதை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். அவங்களோட உறவு முறைகளோட ஃப்ரீக்குவென்சி எப்படி இவங்க உச்சக்கட்டம் அடையலாம், என்ன மாதிரியான இவங்க பண்ணுறதில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், இதை சரி செய்வதற்கு என்ன தீர்வு என்பதை சரியாக விளக்கம் சொல்லும் பொழுது இந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருகிற அளவு குறைவாகிறது. அப்போ நிறைவுங்கிறது இல்லையா டாக்டர், யூட்ரஸ் எடுக்கும்போது அவங்க செக்ஷுவல் ப்ளஷர் இன்க்ரீஸ் ஆகாதா? ஆகலாம். ஏன்னா பல நேரங்களில் பல பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ப்ளீடிங் அதிகமாக இருக்க பெண்களுக்கு ஒரு 3-6 மாதம் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், அதனால் அவங்க செக்ஸே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை எடுத்தவுடன் இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு வரும்பொழுதே மன நிம்மதியினால் அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறது, உறவு முறைகள் அடிக்கடி கொள்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது என்பது என்ன காரணத்துக்காக இந்த கர்ப்பப்பை எடுக்கிறோமோ இதனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் பொழுது இதனால் ஏற்படுற சந்தோஷமும் அதிகமாகிறது. சில பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் கட்டிகளோ இல்லை இதை பற்றி ஒரு பின்னாடி கேன்சர் வருமோ அப்படின்ற நிலையில் ஒரு பயத்தினால உறவு முறைகளில் இன்ட்ரெஸ்ட் குறைந்த பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை எடுத்தவுடன் இதில் ஒரு நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது, அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி வருது, அதன் மூலமாக இதுக்கு தீர்வாக இருக்கிறது. ஸோ இந்த வகையில்
கர்ப்பப்பை எடுக்கிற பெண்களுக்கு என்ன காரணத்தினால் எடுக்கிறாங்க, அந்த காரணங்களை பொறுத்து அவங்களுடைய பாலியல் உறவுகளில் பாதிப்பு ஏற்படுகிறது. இரண்டாவது, அவங்க எந்த முறையில் உச்சகட்டம் கொள்கிறாங்களோ அதற்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது, கிளைட்டோரல் ஆர்கசம் எடுக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருவதில்லை, ஆனால் அதுவே அந்த சர்விக்ஸில் ஸ்டிமுலேஷனில் ஆர்கசம் வர்ற பெண்களுக்கு இது ஒரு பாதிப்பை உண்டாக்குறது. ஸோ அவங்களுக்கு என்ன வகையான உணர்வுகள் மாறுபடும்ன்றதை முதல்ல டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இவங்களுக்கு ஒரு தெளிவான விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மூன்றாவது, என்ன காரணத்துக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா பல பெண்களும் வந்து எல்லாருக்கும் கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு மன விருப்பம் இருப்பதில்லை. இதற்கான காரணம் வந்து தன் கணவன் மனைவி உறவுகளில் பாதிப்பு வரலாம், குடும்பங்களில் பாதிப்பு வரலான்ற எண்ணங்கள் முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு தீர்வு ஆல்டர்னேட் இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக ஒவ்வொரு மருத்துவரிடம் நீங்கள் கேட்கணும். ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் நிறையா இருக்குது, கர்ப்பப்பை எடுப்பு தான் பிரச்சனை தீர்வா, வேறு எதாவது கர்ப்பப்பை எடுக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்குள்ள லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் தெர்மல் அபிலேஷன் சொல்லுவோம். இந்த எந்தமெத்தில் தெர்மல் அபிலேஷன் செய்கிற முறை மூலமாக இந்த கர்ப்பப்பையின் உள் லைனிங் லேயரை அந்த தெர்மல் அபிலேஷன் யூஸ் பண்ணி அதை எரி சுட்டெரித்து அந்த டிஷ்யூஸை மாறுபடும் பொழுது மாதவிலக்கு வருவது குறைவாகிறது, இந்த பெண்களுக்கு இதனால் ஏற்படுற வலிகள் குறைவாகிறது. சில பெண்களுக்கு இதனால் இந்த பெல்விக் இன்ஃப்ளமேஷனும் இந்த தெர்மல் அபிலேஷன்ஸ் மூலமாக செய்யும் பொழுது இது சரியாகி வலிகளும் குறைவாகிறது. ஸோ இந்த வகையில் கர்ப்பப்பை எடுப்பதற்கு ஒரு ஆல்டர்னேட் முறை செய்வதன் மூலமாக இந்த கர்ப்பப்பை ரீடெயின் பண்ணுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. பல பெண்களுக்கு இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற பெண்களுக்கு சில வகையான நவீன மருந்துகள் மற்றும் நவீன இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ் இவற்றை செலுத்துவதன் மூலமாகவும் கர்ப்பப்பை எடுக்கும் நிலை மாறி அதனால் இந்த உறவு முறைகள் பிரச்சனைகளை சீராக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக கர்ப்பப்பை எடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிற பெண்களுக்கு இந்த பாலியல் உறவுகளை பற்றி ஒரு தெளிவான கவுன்சிலிங் தேவை. இந்த அறுவை சிகிச்சைக்கு முழுமையாக மனம் ஒப்பு வராத பெண்கள் பலருக்கும் இந்த அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு இந்த மாதிரியான மன அதிருப்திகளும் கவலைகளும் டிப்ரெஷன்ஸும் ஏற்படுகிறது என்று ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த அறுவை சிகிச்சை பற்றி ஒரு நல்ல தெளிவான விளக்கத்தோடு இதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிற பெண்கள், சந்தோஷமாக ஒரு தெளிவோடு நல்ல ஒரு மோட்டிவேட்டடாக அதை எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு பின்னால் வர இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம், இந்த மன அதிருப்திகள் எல்லாம் குறைவாக இருக்கிறது என்று ஆய்வு கண்டுபிடித்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு கர்ப்பப்பை எடுக்க பிளான் பண்ணுற பெண்களுக்கு ஒரு குறிப்பான கவுன்சிலிங், அவங்க பாலியல் உறவு பற்றி தெளிவாக சொல்லணும். இதில் கண்டிப்பாக உறவு முறைகளை பற்றி கேட்கணும், எந்த வகையில் அது பாதிப்பு குறையலாம், என்னென்ன வகையில் அதை ஆல்டர்னேட் பண்ணலாம் என்பதை மருத்துவ தெளிவாக விளக்கம் சொல்லி அதை பற்றி தெளிவான ஒரு நாலெட்ஜோடு அவங்களோட அந்த கர்ப்பப்பை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறைவாகும். இந்த அறுவை சிகிச்சை செய்யும் போது நாங்கள் வந்து இவங்களுக்குள்ள செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 வயசு பெண்ணுக்கு பண்ணுறோன்னா அவங்களோட வெஜனல் லென்த்தை ப்ராப்பராக அலோவ் பண்ணும் பொழுது உறவு முறைகள் பாதிப்புறது இல்லை. இதுவே ரொம்ப ஷார்ட்டான வெஜனாவை பண்ணோன்னா பெயின்ஃபுல்லாக இருக்கும், செக்ஸ் பண்ணுறதுல கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இதனை தெளிவாக தெரிந்து நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நல்ல முறையில் இந்த பாலியல் உறவு பாதிப்பு இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும்.